ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. காலையில் எப்பவும் 5:30 எழுந்திருப்பேன். இன்றைக்கி 5:50 தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி கமலுமே சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க. எங்கள் ரெண்டு பேருக்குமே எந்திரிச்சதுலேருந்து வேலை. ரீசன் பார்த்திங்கன்னா, மீன் தொட்டிலேருந்து தண்ணி ஒழுகிட்டுருக்கு. ஏன் ஒழுகுது, எதுக்கு ஒழுகுதுன்னே தெரில. நான் 5:50 எந்திரிச்சு அரிசி ஊற வைக்க போகும்போது எல்லாம் நல்லா தான் இருந்தது. அரிசியை ஊற வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குற கேப்பில் பார்த்திங்கன்னா, மீன் தொட்டி உடஞ்சி இந்த மாதிரி தண்ணி கிச்சன் வரைக்குமே வந்துருச்சு. மீன் தொட்டி இப்போ தான் செட் பண்ணோம். செட் பண்ணி 2-3 கூட ஆகலை, அதுக்குள்ளே கிராக்கா அப்படின்னு எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. கிளாஸ் ஒட்டினது சரி இல்லையா, இல்லை கிளாஸே கிராக் விட்டுருச்சான்னு தெரியல. கமல் எப்போவும் 8:30 தான் எந்திரிப்பாங்க. இன்றைக்கி மீன் தொட்டி உடஞ்சிருச்சு, தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொன்னோன்னே வெள்ளனாவே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு வேலையை பார்த்துட்ருக்கோம் ரெண்டு பேரும். எந்திரிச்சதுலேருந்து இந்த வேலையவே பார்த்துக்கிட்டு இருந்தனால சமையல் வேலையை வந்து சுத்தமாக பார்க்க முடியல. பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துட்டேன். லஞ்ச் வந்து ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு டைரியில் எழுதி விட்டுட்டேன். தண்ணி கம்மியாக தான் லீக் ஆகிருக்கு, அதுக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சா டைனிங் டேபிளுக்கு அடியில் போய் அந்த சைடு அந்த ரூம் பாத்ரூம் வரைக்குமே போயிடுச்சு. நிறைய தண்ணி தேங்கி இருந்தது. அந்த தண்ணி எல்லாத்தையும் வைப்பர் வச்சு அந்த பாத்ரூம்குள்ளேயே தள்ளி விட்டுட்டேன். மிச்சம் இருந்ததை இந்த மாதிரி மாப் வச்சு தொடஞ்சு எடுத்து புழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் உடஞ்சது. இதுவே நைட்டே உடஞ்சிருந்தது அப்படின்னா வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்திருக்கும். காலங்கத்தால எத்தனை வேலை வீடே மீன் வாடை இருக்கு, ஹெவியா இருக்கு. சூப்பரா, அம்மா நான் இல்ல பாப்பா, நான் எந்திரிச்சு சமைக்கலாம்னு வந்தனா அரிசியை ஊற வச்சுட்டு பல்லுகிட்டு வரலான்னு உள்ள போயிட்டு வந்து பாக்குறேன், தண்ணி அதுக்குள்ள கொட்டி வருது. ஐ திங்க் அது போய் மீன் போய் முட்டிருச்சுன்னு நினைக்கிறேன், முட்டி உடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மீன் தா மீன் வாடை அடிக்கதான் செய்ய விடு. வீடே ஒரு ஏத்துக்கு இருக்குல்ல மீன், அது நீ போய் கிளம்பிடா, ஸ்கூலுக்கு கிளம்பிடா, போடா போடா போடா, டைம் ஆகுற. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட்டானனால க்ளீன் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டேன். சாதம் மட்டும் குக்கரில் வச்சனால பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டுட்டாங்க. மதியம் ஸ்கூல் லஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. லேட்டானனால மால்ட் ஆத்தி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன், குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஒரே கல்ப்பில் அடிச்சிட்டா. காளான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளான மாதிரி இருந்தது. இன்னைக்கு காளான் வித்துட்டு வந்தாங்க, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன். என்ன பாக்குற, போடுவியா மாட்டியான்னு பாக்குறியா? எப்படியோ மீன் தொட்டி ஓட்டையாக்கிட்ட இல்ல நீ. ஏய் பயப்படும் பிசாம்பரு, ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்.
கீழே அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லை எடுத்து எடுத்து போடும். அப்படியா? அப்படி எதுவும் போட்டு உடச்சிருச்சா? அதான் தெரியல, கல்லை வந்து கீழே போகும், மேல இருந்து சொயின்னு கீழே போய் அந்த கல்லை தூக்கும். அப்புறம் போத்தனு போடும். கல்லை தூக்கி கீழே போடுமா? அப்படி எதுவும் போட்டு உடச்சிட்டியா? இது செஞ்சாலும் செஞ்சிருக்கும்டா, இது ரவுடி, சரியான ரவுடி. ஆனால் நல்லா பெருசாயிட்டான்ல, இத்தினூண்டா இருந்துச்சு அது மண்டபாரு, எவ்வளோ பெருசாயிருச்சு. காலங்கத்தால என் பிள்ளைக்கு சோறு சமைச்சு கொடுக்க விடாம நல்லா 8:30 முன்னாடி எந்திரிக்கவே மாட்டேன். ஏன், 5:50 தான் நானே எந்திரிச்சேன், இன்னைக்கு லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு வந்து அரிசியை ஊற வச்சுட்டு திரும்ப உள்ள வந்து பல்ல வளர்க்கலான்ட்டு வந்தேன். மீன் கடிக்க வைத்தியம் இல்ல, மீன் கடிச்சா சாக வேண்டியதுதான். அப்படியா? அத கடிச்சு கொன்று இந்த இந்த சைடு இழுக்க முடிஞ்சுனா இடு. நைஸ், இது எப்படி இப்படி கிராக் ஆச்சு? என்ன பண்ணிருக்கேன் தம்பி, இந்த நான் இந்த மீன் கல் எடுத்து போய் அப்படி டப்புன்னு போட்டு அதுல ஆச்சா? இல்ல இதுல ஆவரோலுக்குலாம் பெரிய கல் இல்லையே. ஆமா, எப்படி சடனா ஒரு கிராக் ஆச்சு? அது கீழே அது பெருசு, அங்க எண்டு, அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் பாரு, பூமத்திய ரேகை மாதிரி போகுது. குடுக்க போடுற பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு வந்து மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டு வீடு எல்லாத்தையும் தொடச்சு விட்டுருக்கேன். மின் தொட்டிலையும் கிராக் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கிராக் ஆயிருக்கு. எப்படி ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியல. இப்போ இதை எடுத்துட்டு போய் கடையில் கொடுத்து அதை மாத்திட்டு வரணும். வேலை இல்லாத நேரத்தில் இது ஒரு வேலை. சரிம்மா சரிம்மா, விடுமா. எனக்கு வேலை வைக்காதீங்கடான்னு சொன்னோம்னா எனக்கு தான் வேலை வைக்கிறீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். காலங்கத்தால கண்ணை முடிச்சதுல இருந்து இந்த வேலையதான் பாத்துட்டு இருக்கேன். பாத்து பாத்து பொறுத்துவாங்க கௌதம், பின்னாடி இறங்குற பாத்து இறங்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொழுது விடிஞ்சதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக விடிஞ்சது. எந்திரிச்சதுலேருந்து வேலை, அந்த மீன் தொட்டிலேருந்து வந்த தண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டு வீட்டை தொடச்சி விட்டு மீன் தொட்டியை எடுத்து அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ ஸோ அதில் எப்போ ரெடியாகி வரும்னு தெரியல. இந்த வேலை தான் இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சேகரன் அவங்க ஊரில் திருவிழா, ஸோ அதுக்காக தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிலர் சேகரன் அவங்க எப்படி இருக்காங்க, ஏன் வீடியோவில் காட்டுறதே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சேகரன் அவங்க நல்லா இருக்காங்க. சேகரண்ணா வந்து அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க, நாங்கள் எங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்கோம். நாங்கள் மீட் பண்ணிக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஈ நல்லா இருக்கு டே, அழகா அழகா அழுது, அழகா எதுக்கு அழுகுற? தூக்கமா? தூக்கம்தான். அத்தை ஒண்ணா என்னடான்னு கேக்குறேன், என்ன கேக்குறியா? என்னத்தானு கயல் எங்கன்னு கேக்குற நீ? கயல் கண்மணி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நீ ஏன் ஸ்கூலுக்கு போல? ஏன் லீவ் போட்டா? மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் நிறைய வேலை இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கொரியர்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். திவ்யா வேலு
ஸ்பெஷல் ஸ்கின் கேர் பாம்பு. கமலுக்கு 5 மணிலேருந்து ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்றனால கௌதம் கூட கொரியர் போட நானும் போனேன். கொரியர் போட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு அப்படியே ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது இருந்தது, அதனால நானும் கூட போனேன். சிவக்கா ஆர்டர்ஸும் பெண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. சிவக்கா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெயில் அடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி நல்ல வெயில் அடித்தது, ஒரே நல்ல சிவக்கா நல்லா காஞ்சிருச்சு. லாஸ்ட் 2 நாள் சரியாக வெயில் அடிக்கலை. நாங்கள் வந்து காய வைப்போம், மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வைப்போம். இன்றைக்கி தான் நல்லா வெயில் அடித்தது, ஒரே நாளாக நல்லா காஞ்சிருச்சு. நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேச்சுக்கு உன்னை டீச்சர்னு அவன் ஒத்துக்கிட்டா அவள் நீ ஆக்சுவல் டீச்சர் மாதிரி திட்டுற, அவள் கோச்சுக்கிட்டா. அவள் சரி, அவள் சும்மா விளையாட்டுக்கு அவள் டீச்சரு, நீ டீச்சரு அவள் ஸ்டூடெண்ட்னு சொன்னா நீ அவளை டார்ச்சர் பண்ணா எப்படி அவள் விளையாட வருவா? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி பாப்பா, நீ ஆக்சுவல் டீச்சர் இல்லை. ஓகே, டென்ஷன் ஆகாத பாப்பா, விடு விடு, ஃப்ரீயாக விடு, போய் விளையாடுங்க போங்க. ஏய், நான் கடைக்கு போயிட்டு வர அந்த கொஞ்ச நேரம் கேப்பில் 2 பேரும் சண்டை கட்டிக்கிட்டாங்க. போகிற வழியில் அப்படியே மீன் தொட்டி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கையோடு வாங்கிட்டு போயிடலான்ட்டு இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்து கௌதம், 1000 ரூபா செலவு பண்ணிருக்கேன்ப்பா. ஜிம்பாடி பைல்வான் பாத்துப்பா. கமலக்கண்ணா பிடிக்கல பாத்து, மெதுவா தண்ணி இன்னைக்கு ஊத்த வேணான்னு சொன்னாங்க, நாளைக்கு ஊத்த சொன்னாங்க. பாத்து வைக்கும்போதே உடச்சிடாதீங்க. பரவாயில்ல, மீன் தொட்டி நாளைக்கு தான் ரெடி ஆகுமோன்னு நினச்சோம், இன்றைக்கே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.